சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிலங்கள் தொடர்பாக நம்ம பல வீடியோக்கள் நம்ம சேனலில் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய உறவுகள் நிலங்கள் தொடர்பான சந்தேகங்களை கேட்ட வண்ணம் இருக்கிறீங்க. என்னால் முடிந்த வரைக்கும் நான் கமெண்டில் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறேன். ரெண்டாவது, கைபேசியில் அழைப்பில் வர்றவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எனக்கான முழு நேரம் கிடைக்கலை, அதனால் நான் பதில் எல்லாருக்கும் சொல்லி முடிக்க முடியல. அதனால் வீடியோவாகவே நம்ம பல தகவல்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உறவுகள் வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நத்தம் தொடர்பான பல சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோ தீர்வளிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கிராம நத்தம்னா என்ன, ஸோ அதை எப்படி இன்றைய தலைமுறை புரிந்து வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நம்முடைய யூடியூப் சேனலுடைய ரெவன்யூ, அதாவது வந்து வருமானம் வந்து ஒரு கணிசமான தொகை, அதாவது மாதம் 5000-6000 இப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதிலிருந்து நம்மளால் முடிந்த உதவியை பிற உறவுகளுக்கு நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். நம்மளை தொடர்பு கொண்டு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நம்ம உதவி பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இந்த மாதத்தில் கிடைத்த ஒரு சிறிய தொகையில் நம்மளும் ஒரு சிறிய தொகை சகோதரருக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கிறோம். ஸோ ஆக்சிடெண்ட்டினால் அடிபட்டு குடும்பமே பாதிக்கப்பட்ட அந்த சகோதரருக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கிறோம். நீங்களும் விருப்பப்பட்டால் உதவி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அவருடைய டீட்டெயில், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். உறவுகள் மறக்காமல் நீங்கள் உதவி செய்ய நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் உதவி செய்யலாம். ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு சீக்க கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்போம். சென்ற வீடியோவில் ஒரு சீக்க கொஸ்டின் கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்தியாவுலேயே நாடாளுமன்றத்தில் வந்து அதிக முறை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த நிதியமைச்சர் யார், எத்தனை முறை தாக்கல் செய்திருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய உறவுகள் பதில் சொல்லியிருந்தீங்க, ப சிதம்பரம் அப்படின்னு. ப சிதம்பரம் என்பது சரியான பதில். கிட்டத்தட்ட 9 முறை அவர் வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார், அதுதான் ஹையஸ்ட். இந்த வீடியோவில் ஒரு ஜிகே கொஸ்டின் கேட்குறோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்தியாவில் முதல் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஜிகே கேட்குறோம். தெரிந்த உறவுகள் பதில் சொல்லுங்கள், தெரியாத உறவுகளுக்கு அடுத்த வீடியோவில் இதற்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்முடைய காமன் மேன் யூடியூப் சேனல். நான் உங்களுடைய நண்பன் முருகேசன். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. இந்த ஆர்டிக்கிள் வந்து எனக்கும் வாட்ஸ்அப் மூலம் வந்த செய்தி தான், மிக அற்புதமாக இருந்தது. அதனால் உங்களுக்கும் இதை நான் வந்து பகிர்ந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இந்த விஷயத்தை நான் பதிவிடுகிறேன். கிராம நத்தத்தை பற்றி புரியாமல் அவதிப்படும் இளைய தலைமுறைகளுக்கான விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை எழுதினவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒன்று, நத்தம் என்று வகைப்படுத்தப்பட்ட நிலங்கள் எல்லாம் குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்டது. டிடிசிபி, சிஎம்டிஏ அங்கீகார குடியிருப்பு மனைகள் சமீப காலங்களில் வந்தது. அதற்கு முன் எல்லாம் நத்த நிலங்கள் தான் வீட்டு மனைகள். வெள்ளையர்கள் தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக சர்வே செய்து நிலத்தை வகைப்படுத்தும் போது பயிர் செய்யும் நிலங்கள் நஞ்சை, புஞ்சை, மானாவரி, தரிசு என வகைப்படுத்திவிட்டு அப்பொழுது அங்கு இருந்த பூர்வீக குடியிருப்புகளையும் அதனை சுற்றி எதிர்காலத்தில் குடியிருப்பு தேவை அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு காலியாக உள்ள இடங்களையும் சேர்த்து நத்தம் என்று வகைப்படுத்தினார்கள். 2, சிஎம்டிஏ டிடிசிபி உருவாகவில்லை என்றால் நத்தம்தான் இன்று வரை வீட்டு மனை தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கும். ஒன்றே ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நத்தம் என்றால் குடியிருப்புக்கான நிலம் என்று பொருள். 3, நத்தத்தை பொதுவாக கிராம நத்தம் என்று சொல்வார்கள். இன்னும் ஆழமாக கவனித்து பார்த்தால் ஊர் தெருவில் இருப்பது ஊர்நத்தம் என்றும் சேரியில் இருப்பதை சேரிநத்தம் என்றும் இன்றளவு மக்களிடையே புழங்கி வருவதை நீங்கள் காண முடியும். 4, கிராமத்தில் உள்ள நத்தம் இடம் அனைத்தும் ஒரே புலப்படமாக வரைந்து அதற்கு சர்வே எண் கொடுத்தோ அதிக பரப்பு இருந்தால் 2 அல்லது 3 சர்வே எண்களை கொடுத்து வகைப்படுத்தி இருப்பார்கள். பெரும்பாலும் 1 ஹெக்டேரிலிருந்து 10 ஹெக்டேர் வரை நத்த நிலங்களை பிரித்து இருப்பாங்க. உதாரணமாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் சேவூர் கிராமம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கிராமத்தில் இருக்கும் பழைய குடியிருப்புகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் நத்தமாக வகைப்படுத்தி சர்வே எண் 625 என்றும் அதன் லீஸ்திறம் 6 ஏக்கர் என்றும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம் என்றால், மேற்படி 6 ஏக்கர் பரப்பில் 50 குடும்பம் தனது வீடு, தோட்டம், வழி என 2.5 ஏக்கரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மீதி இருக்கிற 3.5
5 ஏக்கர் காலியாக இருக்கும். இப்படி ஆட்கள் யாரும் இல்லாமல் இருக்கின்ற நிலங்கள் நத்தம் புறம்போக்கு என்று கூறுவார்கள். இப்படி நத்தத்தில் புறம்போக்காக இருக்கிற பகுதிகள் அரசனுடையது. ஆகையால் ஆரம்ப பள்ளி, சுகாதார நிலையம், பஞ்சாயத்து அலுவலகம், நூலகம், ரேஷன் கடை, பால் உற்பத்தியாளர் சங்கம் என அரசு உரிய பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளும். இன்னும் மீதம் இருக்கிற இடங்கள் யார் கைப்பற்றிலும் இல்லாமல் காலியாகவே இருக்கும். 8 மேற்படி 625 சர்வே எண்ணில் 2.5 ஏக்கரில் 50 குடும்பங்கள் இருப்பதாக சொன்னேன் அல்லவா? அந்த 50 குடும்பங்களும் 2.5 ஏக்கர் நத்தம் நிலத்தை சரிசமமாக பகிர்ந்து தலா 5 சென்று என்று கைப்பற்றுதல் வைத்திருக்க மாட்டார்கள். ஒருவருக்கு 10 சென்ட் இருக்கலாம், ஒருவருக்கு 8 சென்ட் இருக்கலாம், மற்றொருவருக்கு 4 சென்ட் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 1 சென்ட் இருக்கலாம், 2 சென்ட் இருக்கலாம் என ஆளுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து அனுபவித்து வந்தார்களோ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அந்த இடங்களை பிரித்து வைத்திருப்பார்கள். 9 மேற்படி 50 நபர்களும் ஆளுக்கு ஒரு விதமாய் கிரய அல்லது விடுதலை செட்டில்மெண்ட் பாகப்பிரிவினை பத்திரங்கள் வைத்திருப்பார்கள். சில இடங்களில் கிரய விடுதலை செட்டில்மெண்ட் பாகப்பிரிவினை பத்திரங்களும் இல்லாமலும் பூர்வீக அனுபவத்தால் அதில் குடியிருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு பத்திரம் இருக்கா பட்டா இல்லையா என்று கேட்டால், இது கிராம நத்தம், பட்டா தேவையில்லை, பட்டா கிடையாது, பத்திரம் மட்டும்தான் என்று எல்லாம் சொல்வார்கள். 11 நத்த நிலத்தை ஆரம்ப காலம் முதல் தொட்டே கிரயம், தானம், விடுதலை செட்டில்மெண்ட் உட்பட்ட அனைத்து சொத்து பரிமாற்ற பத்திரங்களும் சார் பதிவகத்தில் பதியப்பட்டது. அப்பொழுது நத்த நிலத்திற்குட்பட்ட பட்டா இருந்தால் பத்திரம் பதிவார்கள் என்ற நிலை இல்லை. இப்பொழுதும் நத்தம் சர்வே நடக்காத கிராமங்களில் பட்டா இல்லாமல் பத்திரப்பதிவு நடக்கிறது. 12 மேற்படி பத்திரப்பதிவுகள் எல்லாம் முழு புலத்தின் சர்வே எண்ணை வைத்து தான் நடக்கும். அதற்கு உட்பிரிவு சர்வே எண்கள் இருக்காது. 4 மால் எல்லை ஜமாபந்தியில் விவரிப்பதன் மூலமாக தான் ஒரு தனிப்பட்ட சொத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். பிற சொத்துக்களில் உட்பிரிவு சர்வே எண்ணை வைத்து தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். 13 கிராம நத்தத்தை பற்றி விவரம் தெரியாதவர்கள் காலியாக இருக்கும் நத்தம் புறம்போக்கு இடங்களை மடக்கி அனுபவித்து கொண்டு இருக்கின்றனர். சிலர் ஊர்களில் அதனை வீட்டு மனைகளாக பிரித்து ஊரில் இருப்பவர்கள் எல்லாம் சரி சமமாக பங்கு போட்டு கொண்டனர். ஒரு சில இடங்களில் அரசே காலியாக இருக்கும் இடங்களை பிரித்து நிலமற்றவர்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு வீட்டு மனை ஒப்படையாக வழங்கியிருக்கிறது. 14 மேற்படி அரசு கொடுத்த ஒப்படைகள் ஆவணங்கள் கிராம ஆப்பதிவேடுகளில் நத்தம் கணக்குகளில் இன்று வரை ஏற்றப்படவே இல்லை. எல்லா ஒப்படைகளும் முன்பு சொன்னது போலத்தான் ஒரே முழு புல சர்வே எண்ணில்தான் ஒவ்வொரு நில ஒப்படைகளின் மனை உட்பிரிவு செய்து தனித்தனி எண்கள் கொடுக்கப்படவில்லை. புலப்படத்தில் உட்பிரிவுகள் எஃப்எம்பி கட் அதாவது வெட்டி வரையாமலே இருக்கின்றன. 15 சுதந்திரம் அடைந்த 1947 ஆண்டு முதல் 1990 வரை கிராம நத்தம் என்றால் மேற்சொன்ன விஷயங்கள் தான் நடந்தது. 1990 1995 வரை தமிழக கிராமங்களில் உள்ள நத்த நிலத்திற்கு நத்த நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்டது. 16 நத்த நிலவரி திட்டம் என்றால் இருக்கின்ற நத்தம் நிலங்களை துல்லியமாக அளந்து யார் யாரிடம் எவ்வளவு இருக்கிறது என வரைபடம் வரைந்து இடங்களை தனியாக வகைப்படுத்தி வழிகளை ஒழுங்குபடுத்தி அளந்து அதனை எல்லாம் ஒரு படம் ஒவ்வொன்றுக்கும் உட்பிரிவு எண் கொடுப்பார்கள். 17 உதாரணமாக முன் குறிப்பிட்ட திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி வட்டம் சேவூர் கிராமத்தில் சர்வே எண் 625 50 வீடுகள் 2.5 ஏக்கர் பரப்பில் இருந்தது என்றும் சொல்லியிருந்தேன். அவை நத்த நிலவரி திட்டத்திற்கு பிறகு 625 1625 2625 3625 4625 என 50 வரைக்கும் உட்பிரிவு செய்து நத்தம் புலப்படத்தில் மேற்கண்ட 50 உட்பிரிவுகளை குறிப்பிட்ட நத்தம் எஃப்எம்பி தயாரிச்சிருப்பாங்க. 18 சர்வே செய்ய வரும்போது யார் யார் நத்தத்தில் அனுபவத்தில் இருந்தார்களோ அல்லது யார் கிரய பத்திரங்கள் வைத்திருந்தார்களோ அவர்களிடம் பட்டியல் தயாரிக்கப்பட்டு நத்தம் பதிவேடு உருவாக்கப்பட்டு அந்த மக்களுக்கு நத்த பட்டாவும் வழங்கப்பட்டது. 19 மேலும் நத்த நிலவரி திட்ட தோராயப்பட்டா
நத்த நிலவரி திட்ட தூய பட்டா என இரண்டு படி நிலையான நடைமுறைகளை நத்தம் நிலவரி திட்ட சர்வையில் பின்பற்றப்படுகின்றன. 20. நத்த நிலவரி திட்ட தோராய பட்டாவில் பிழைகள் தவறுகள் லீஸ்தின அளவுகளில் சிக்கல்கள் இருந்தால் அதனை சரி செய்து கொள்ள மனு செய்வதற்கு கால அவகாசம் கொடுப்பார்கள். 21. மேலும் ஒருவர் நத்தத்தில் 10 சென்ட் அனுபவத்தில் இருந்தால் 10 சென்டுக்கும் நத்தம் பட்டா கொடுக்க மாட்டார்கள். அதில் 3 சென்டுக்கோ அல்லது 4 சென்டுக்கோ நத்தம் தோராயப்பட்டா தருவார்கள். மீதி இடத்தை அரசு இடமாக அறிவித்து விடுவர். அதனை ஆட்சேபிப்பவர்கள் அரசிடம் குறிப்பிட்ட காலம் அவகாசத்திற்குள் மனு செய்யலாம். இந்த பட்டா ஒரு தற்காலிக பட்டா ஆகும். 22. தோராய பட்டாவில் முழுமையான விவரங்கள் மக்களிடம் இருந்து வந்த பிறகு தவறுகளெல்லாம் களைந்து இறுதியான பட்டாவாக கொடுப்பது நத்த நிலவரி திட்ட தூய பட்டா ஆகும். இந்த பட்டா தயாராகும் போதே நத்த தூய அடங்கல் பதிவேடு தயாராகிவிடும். 23. 1990 பிறகுதான் கிராம நத்த நிலத்திற்கு நத்த எஃப்எம்பி தூய அடங்கல் நத்த தோராயப்பட்டா நத்தம் தூயப்பட்டா என ஆவணங்கள் உருவாகின. இதனால்தான் யார் யார் எந்த நிலத்தை வைத்திருக்கிறார்கள் என துல்லியமாக கணக்கெடுக்கப்பட்டது. அதற்கென தனி சர்வே எண் உட்பிரிவுகளும் வந்தால் புதிதாக பதியப்படும் கிரய பத்திரங்கள் மற்றும் பிற பரிவர்த்தனைகளும் சர்வே எண்ணும் அதன் உட்பிரிவு எண்களும் ஆவணப்படுத்தப்பட்டன. 24. இதுவரை கிராமநத்த வரலாறு கோர்வைப்படுத்தியிருக்கிறேன். இனி கிராமநத்த நிலத்தில் என்னென்ன சிக்கல் இருக்கிறது என்பதை பார்க்க. 25. கிராமநத்த ஆவணங்களில் எஃப்எம்பி தூய அடங்கள் தோராயப்பட்டா போன்றவை இன்று வரை கணினிமயக்கப்படவில்லை. ஆனால் இன்னும் ஆன்லைன் ஆகவில்லை. இன்றைய தலைமுறை கிராமநத்த பட்டாவை ஆன்லைனில் தேடுகின்றனர். இவையெல்லாம் தற்போது ஆன்லைனில் கிடைக்காது என்பதே மிகச்சிறந்த உண்மை. இன்னும் பல கிராமங்களில் ஆரம்ப கட்ட நத்த நிலவரி திட்ட சர்வேக்கள் செய்யாமலே இருக்கின்றன. அதனால் எஃப்எம்பி நத்தம் பட்டா இல்லாமல் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் வாய்ப்பு இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. 27. மேலும் தமிழகத்தில் பல கிராமங்கள் நத்த நிலவரி திட்ட தோராயப்பட்டா மட்டுமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இறுதி பட்டாவான நத்த நிலவரி திட்ட தூய பட்டா நடைமுறை அப்படியே கிடப்பில் இருக்கிறது. 28. மேலும் பல கிராமங்களில் நத்தம் நிலவரி திட்ட தூய பட்டா வந்தாலும் அதில் பல தவறுகள் இருக்கின்றன. உரிமையாளர் பெயர் தவறுதலாக உள்ளது, உரிமையாளர் கிரயப்பத்திரம் வைத்திருந்தாலும் வேறு நபர் மீது தூய பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது, தூய பட்டாவில் எங்கள் இடத்தை சேர்த்து பக்கத்து வீட்டுக்காரர் தூய பட்டாவில் ஏற்றுவிட்டார்கள், என் இடத்தை புறம்போக்கு என வகைப்படுத்தி விட்டார்கள் என பல குளறுபடிகள் நத்த நிலவரி திட்ட தூய பட்டா கொடுத்த சர்வேயிலும் இருப்பதால் மக்கள் அவதிப்பட்டு தான் இருக்கிறாங்க. 29. தவறுதலாக நத்தம் பட்டாவில் பெயர் ஏறியவர்கள் அல்லது பெயர் ஏறியவரின் வாரிசுகள் மேற்படி பட்டாவை வைத்து எங்களுடைய நிலம் என்று வழக்கு போடுகின்றனர். உண்மையான நில உரிமையாளர் வழங்க மழங்க முடித்து கொண்டு நீதிமன்ற வாயில் நின்று கொண்டு தான் இருக்கிறார்கள். 30. நத்தம் நிலவரி திட்ட சர்வே நடக்காத கிராமங்களில் முழு புலப்படத்தின் உட்பிரிவு செய்யப்படாத ஒரே சர்வேயினை வைத்து ஒரே இடத்திற்கு வேறு வேறு நபர் பெயரில் 2 மேற்பட்ட பத்திரங்கள் பதியப்பட்டு ஓர் இடம் 2 பத்திரங்கள் என பிரச்சனையாகி 2 நபரும் நீதிமன்றத்தில் மல்லுக்கடி கொண்டு தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. 31. நத்தம் நிலவரி திட்ட சர்வேயில் நிலத்துக்கான பத்திரங்கள் நில உரிமையாளர் வைத்திருந்தாலும் புறம்போக்கு என நிலவரி திட்ட சர்வேயில் வகைப்படுத்திவிட்டால் பட்டா இடமாக மாற்ற வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தவம் இருக்கிறார்கள். 32. பல கிராம நத்தம் இடத்தை அரசு இலவசமாகவோ பணம் வாங்கி கொண்டோ ஒப்படையாக வழங்கியிருக்கும் நத்தம் சர்வே இதுவரை நடக்காத கிராமங்களில் மற்றும் சர்வே நடந்த கிராமங்களில் கிராம கணக்கில் குறிப்புகளாக கூட ஒப்படை பற்றிய விவரங்கள் இருக்காது. அரசு புறம்போக்கு ஆக்கிரமிப்பு என்று 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு யாராவது வழக்கு தொடுத்தா ஒப்படை நிலம்தான் என்று நிரூபிக்க அரசிடம் சம்பந்தமாட்ட தனது பேக் என்று கோப்புகள் தேடி எடுக்க முடியாமல் தவித்து கொண்டு தான் இருக்கிறது. 33. நத்தம் இடங்களில் உங்களுக்கு சிக்கல் இருந்தால் முதலில் அங்கு நத்த நிலவரி திட்ட சர்வே நடந்ததா என்று பார்க்க வேண்டும். அப்படி நடந்தால் தோராயப்பட்டாவில் உள்ளதா தூயப்பட்டாவில் உள்ளதா என பார்க்க வேண்டும். நத்தத்தில் அரசு நில ஒப்படை கொடுத்து இருந்தால் அரசிடம் அது சம்பந்தமாக கோப்புகள் இருக்கிறதா என்று ஆராயவும். அதன் பிறகு ஆவண நிலவரங்களுக்கு ஏற்றவாறு மாவட்ட ஆட்சியருக்கு மனுவோ நீதிமன்ற வழக்குகளுக்கோ நீங்கள் செல்ல வேண்டும். மீண்டும் இது போன்ற நல்ல தகவல்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உறவுகளே. நன்றி.